வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். ஒரு வழியாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கைட்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ் தமிழ்நாடு அரசால் நேற்று வெளியிடப்பட்டு விட்டது. எதுக்காக இந்த ஆன்லைன் கைட்லைன்ஸ் வந்து தமிழக அரசால் வெளியிடப்படணும்னா, ஒரு கோர்ட் கேஸ் இருந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், ஆன்லைனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதனால் அதை வழிமுறைப்படுத்த சொல்லி கோர்ட் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இருந்தது. அதுக்கு முன்னே மத்திய அரசு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி சில வழிமுறைகளை வெளியிட்டிருந்தது. அதை பின்பற்றி தமிழ்நாடு அரசும் வந்து நேற்று வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மொத்தம் மூணு வழியாக ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி, கம்ப்யூட்டரு, எனி டைம் இன்டர்நெட் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ரெண்டாவது சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, பாதி அளவு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது வந்து இன்டர்நெட் ப்ராப்பராக கிடைக்காத இடத்துல அப்பப்போ பார்த்துக்கக்கூடிய சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது, அந்த மெத்தடு. மூணாவது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ரொம்ப கம்மியாகவோ அல்லது கிடைக்காத ஏரியாக்கள்லையும் இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு இன்டர்நெட்டே கிடைக்கலைன்னா டிவி, ரேடியோ மூலியமாக ஆன்லைன் கிளாஸஸ் ஒளிபரப்பலாம் அப்படின்னு மூணு மெத்தடில் ஒளிபரப்பலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்கலாங்கிற வரைமுறையும் கொடுத்துருக்குறாங்க. டீச்சர்ஸ் வந்து ஒரு ஆறு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு. டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவங்க கற்றுக்கணும், அவங்க அந்த சொல்லித்தரதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாணவர்களை மனதளவில் தயார்படுத்தணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. மனதளவில், உடல் அளவில் தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மிக முக்கியமான விஷயமா, ஒவ்வொரு பள்ளியிலையும் இணையதளத்தில் ஏற்படக்கூடிய வீடியோக்கள் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆசிரியரை வந்து நியமிக்கணும்னு சொல்லி, அந்த ஆசிரியருடைய செல் நம்பரை டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கட்டாயம் கொடுத்துருக்கணும் அப்படின்னும் இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை முக்கியமான விஷயமா அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பார்க்கறதுனால அங்கே ஏற்படக்கூடிய சில தாக்குதல்கள் எல்லாம் இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆன்லைன் புல்லிங் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி விஷயத்துல இருந்தெல்லாம் காப்பாற்றுறதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தரணும், பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல், படிக்காத பேரண்ட்ஸ் இருந்தால் அவங்க இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அவங்களோட பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ எப்படி சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்களை, உறவினர்களை பயன்படுத்தி சொல்லித்தரலாம், அல்லது குரூப் ஸ்டடி, அல்லது அந்த ஏரியாவில் வாலண்டியர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக படிக்கிறதுக்கான விஷயங்களை சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே டைமில் கிளாஸ் நடக்குதுன்னா, யார் பெரிய கிளாஸ் பையனோ அவனுக்கு வந்து செல்ஃபோனையோ டிவியோ அலாட் பண்ணுறது மூலிமா பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. செல்ஃபோன் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய கண்கள் பாதிப்பு, ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதுனால ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்பு, சரியான நேரத்தில் தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடியது, சரியான உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது, செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் தவிர்க்கிறதுக்காக பேரண்ட்ஸுக்கும் வந்து நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்கிறாங்க, டீச்சர்ஸையும் அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வெறுமனே கிளாஸ் மட்டும் எடுக்காமல் டீச்சர்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் சொல்கிறது, இடையிடையே அவங்ககிட்ட பேசுறது கிளாஸில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கறது, அதை வந்து ட்ராக் பண்ணி அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அட்டெண்டன்ஸ் ஒழுங்காக வர்றாங்களான்னு பார்க்கறது, ஒருவேளை அவங்க கொடுத்துருக்கிற டாஸ்க் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள அப்ரிசியேட் பண்ணுறது, பாராட்டுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. வெறும் லைவ் கிளாஸாக மட்டும் போய்கிட்டு இருக்காம ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குமோ முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி கொண்டுகிட்டு போக சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஒர்க் கொடுக்கறது, அந்த ஒர்க்கை வந்து செக் பண்ணுறது, இதுலையெல்லாம் ரொம்ப கடுமையாக நடந்துக்காமையும் இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க டீச்சர்ஸுக்கு. சரி, எவ்வளவு நேரம் இந்த கிளாஸஸ் இருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. சின்ன கிளாஸ், கேஜி, கிண்டர் கார்டன் சொல்லுவோம் இல்லையா, எல்கேஜி, யூகேஜி, ப்ரீ கேஜி, இந்த மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கிளாஸ் எடுக்கக்கூடாது, அவங்க அம்மா அப்பாவோட பேசி அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றாவது ரெண்டாவதுக்குமே பார்த்தீங்கன்னா டிராயிங், கதை சொல்கிறது இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு செஷன் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரெண்டு செஷன் அப்படிங்கிறது 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 9வதுலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 4 செஷன் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த உத்தரவில் இருக்குது. 4 செஷனுங்கிறதும் இதே தான், 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம். ஒவ்வொரு கிளாஸ்க்கு இடையிலையும் 15 நிமிஷமாச்சு கேப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதுல வந்து அவங்க அந்த உடம்புல ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ் போக்குறதுக்காக உடம்ப ஸ்ட்ரெச் பண்றது, தண்ணி குடிக்கிறது, கண்களுக்கு வந்து மாற்று பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கேப் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிக முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நல்லா இருக்கும். அப்புறம் இதுல மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, மாணவர்கள் பாடங்களுக்கு மட்டுமே இந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணணும், அவங்க வழிமாறி போயிடாம இருக்கணும். அதனால வந்து பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க செல்போனையோ அல்லது டிவியோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து வெளியில ஒரு பொதுவான இடத்துல உட்கார்ந்து இந்த பாடங்களை கவனிக்க சொல்லியிருக்கிறாங்க. தங்களுடைய பையனோ பொண்ணோ தவறான வழியில போறதுக்கான சின்ன வாய்ப்பு இருந்தாலும் கூட அவங்க பேரண்ட்ஸ் இல்லாம ஆன்லைன் கிளாஸ் கவனிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடங்கள் கவனிக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்முடைய உடல் நலமும் முக்கியம், மனநலமும் முக்கியம், நம்முடைய நடத்தையும் முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்முடைய பையன் பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை அவங்க செய்யணும். பள்ளிகளும் அதுக்கான வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே மாதிரி அந்த பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் அல்லது பிரின்சிபல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, வாரத்துல ஒரு முறையாச்சு டீச்சர்ஸோடவும் பேரண்ட்ஸோடவும் கான்டாக்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த பாடங்களை நம்ம பின்பற்றது மூலியமா தான் இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம வந்து படிப்பை இழந்துடாம தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும். நீண்ட நேரமும் வகுப்புகள் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல அரசும் உறுதியா இருக்குது. இந்த வாய்ப்பை ஆசிரியர்கள் உங்களுக்கு பயன்படுத்தி நல்ல விதத்துல பாடங்கள் நடத்த போறாங்க. மாணவர்கள் நீங்க அதை சரியா கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல ஏற்பட்ட நாட்களுடைய இழப்பை நம்ம குறைச்சு அடுத்து பள்ளிகள் ஆரம்பிக்கும் போது நம்ம அதை பின்பற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் 31 வரைக்கும் பள்ளிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா புத்தகங்கள் வந்து ஆகஸ்ட் 3 இருந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 3 இருந்து தனியார் தொலைக்காட்சிகள் வழியாகவும் உங்களுக்கு பாடங்கள் ஒளிபரப்பாக போகுது. அதனால தயாரா இருங்க, பாட புத்தகங்களை வாங்கிட்டு இன்னும் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற பாடங்களோட புதுதாக வரக்கூடிய பாடங்களை தயாரிக்கிறது படிக்கிறதுக்கும் தயாரா இருந்துக்குங்க. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 10ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டதுக்கு அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஆகஸ்ட் முதல் வாரத்துல 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் 1st வீக்ல இருந்தோ செகண்ட் வீக்ல இருந்தோ உங்களுக்கான பாடங்கள் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் மாதத்துக்கான கல்வி தொலைக்காட்சி ஷெட்யூல் வந்துருச்சு. அது நான் உங்களுக்கு 2 ஒரு நாள்ல அந்த ஷெட்யூல் வந்து ப்ராப்பரானதா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், பயன்படுத்திக்கிங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்துக்கான வழியை அமைச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட் வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.